हमें अभी सिंचित करें। भारत माता की। भारत माता की, भारत माता की। மதம் ஆன்மீகம் மற்றும் புரட்சியின் நகரமான கோரக்பூரின் தெய்வீக மக்களை நான் வாழ்த்துகிறேன். கோரக்பூர் கா தேவ துல்ய லோகன் கே ஹம் பிரணாம் கரத் மானி பரமஹம்ச யோகானந்தர் மகாயோகி கோரக்நாத் ஹனுமன் பிரசார் பொதார் மற்றும் தீவிர புரட்சியாளர் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மிலிக்கும் இந்த புனித பூமிக்கும் எனது மரியாதையை செலுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் உரத் தொழிற்சாலைக்காகவும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காகவும் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த தருணம் இன்று வந்துவிட்டது. ஆஜ் ஊ கடி ஆ கயில் பா உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் அவர்களே, உத்தரப்பிரதேசத்தின் பிரபலமான கர்மயோகி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, உத்தரப்பிரதேசத்தின் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அவர்களே, டாக்டர் தினேஷ் சர்மா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் உத்தரப்பிரதேச பிரிவின் தலைவர் ஸ்ரீ சுதந்திர தேவ் சிங்ஜி அவர்களே, அப்னா தளத்தின் தேசிய தலைவரும் அமைச்சரவையில் உள்ள என்னுடைய சகாவுமான அனுப்பிரியா பட்டேல் அவர்களே, நிஷாத் கட்சியின் தலைவர் சஞ்சய் நிஷாத் அவர்களே, அமைச்சரவையில் எனது சகா ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி அவர்களே, உத்தரப்பிரதேச அரசின் அமைச்சர்கள் ஸ்ரீ ஜெய் பிரதாப் சிங் அவர்களே, ஸ்ரீ சூரிய பிரதாப் ஷாஹி அவர்களே, ஸ்ரீ தாரா சிங் சவுகான் அவர்களே, சுவாமி பிரசாத் மௌரியா அவர்களே, உபேந்திர திவாரி அவர்களே, சதீஷ் திவேதி அவர்களே, ஜெய் பிரகாஷ் நிஷாத் அவர்களே, ராம் சவுகான் அவர்களே, ஆனந்த ஸ்வரூப் சுக்லா அவர்களே, என்னுடைய நாடாளுமன்ற சகாக்களே, உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, மற்றும் பெரும் திரளாக எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மேடைக்கு வந்த உடனே இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து வியந்தேன். வெகு தொலைவில் இருக்கும் அவர்களில் பலர் என்னை பார்க்க இயலாமலும் எனது குரலை கேட்க முடியாமலும் இருக்கலாம். தொலை தூரத்தில் இருந்து மக்கள் கொடிகளை அசைக்கிறார்கள். உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும்
எங்களுக்கு ஆற்றலையும் ஊக்கத்தையும் உங்களுக்காக உழைப்பதற்கான வலிமையையும் தருகிறது. ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு எய்ம்ஸ் மற்றும் உரத்தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக வந்தேன். இன்று இந்த இரண்டு திட்டங்களையும் ஒன்றாக அர்ப்பணிக்கும் பாக்கியத்தையும் நீங்கள் எனக்கு வழங்கியுள்ளீர்கள். ஐசிஎம்ஆரின் பிராந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையமும் இன்று அதன் புதிய கட்டிடத்தை பெற்றுள்ளது. நான் உத்தரப்பிரதேச மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கோரக்பூரில் உர ஆலை மற்றும் எய்ம்ஸ் தொடங்கப்பட்டது பல செய்திகளை அனுப்புகிறது. இரட்டை என்ஜின் அரசு இருக்கும்போது இரட்டை வேகத்தில் வேலையும் நடக்கிறது. நல்ல எண்ணத்துடன் ஏதாவது செய்யும் போது அதற்கு பேரழிவுகள் கூட தடையாக இருக்க முடியாது. ஏழைகள், சுரண்டப்படுபவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக கடுமையாக உழைக்கும் ஒரு அரசாங்கம் இருந்தால் அது நேர்மறையான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. கோரக்பூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியே இதற்கு சாட்சியாக இருக்கிறது. புதிய இந்தியாவை நிர்ணயிக்கும் போது முடியாதது எதுவுமில்லை என்பதற்கு நண்பர்களே, 2014 நீங்கள் எனக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த போது நாட்டில் உரத்துறை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. நாட்டின் முக்கிய உரத்தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக மூடப்பட்டு இறக்குமதி தொடர்ந்து அதிகரித்து வந்தது. மற்றொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் கிடைக்கும் உரம் விவசாயம் தவிர மற்ற தேவைகளுக்கு ரகசியமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் நாடு முழுவதும் யூரியா தட்டுப்பாடு தலை தூக்க விவசாயிகள் உரத்திற்காக தடிகளையும் தோட்டாக்களையும் தாங்க வேண்டியிருந்தது. அந்நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான புதிய தீர்மானத்துடன் நாம் முன்னேறினோம். நாங்கள் மூன்று முனைகளில் ஒரே நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். முதலில் யூரியாவை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு யூரியாவில் 100% வேம்பு பூச்சி செய்தோம். இரண்டாவதாக, கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மண் சுகாதார அட்டைகளை வழங்கினோம். அதன் மூலம் அவர்கள் தங்கள் வயலுக்கு தேவையான உரங்களை அடையாளம் காண முடியும். மூன்றாவதாக, யூரியா உற்பத்தியை அதிகரிக்க வலியுறுத்தினோம். மூடப்பட்ட உர ஆலைகளை மீண்டும் திறப்பதில் கவனம் செலுத்தினோம்.
இந்த பிரச்சாரத்தின் கீழ் கோரக்பூரில் உள்ள இந்த உரஹாலை உட்பட நாட்டின் நான்கு முக்கிய உர தொழிற்சாலைகளை தேர்ந்தெடுத்தோம். இன்று அவற்றில் ஒன்று வேலை செய்ய தொடங்கியுள்ளது, மீதமுள்ளவை அடுத்த சில ஆண்டுகளில் செயல்படத் தொடங்கும். நண்பர்களே, கோரக்பூர் உரத்தொழிற்சாலை தொடங்குவதற்கு இன்னொரு முக்கியமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பகீரதன் கங்கா நதியை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தது போல இந்த உர ஆலைக்கு எரிபொருளை கொண்டு வர ஊர்ஜா கங்கை பயன்படுத்தப்பட்டது. பிரதமர் ஊர்ஜா கங்கா எரிவாயு குழாய் திட்டத்தின் கீழ் பைப்லைன் பரியோஜனா கே தஹத் ஹல்தியா ஜெகதீஷ்பூர் குழாய் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த பைப்லைன் காரணமாக கோரக்பூர் உர ஆலை தொடங்கப்பட்டது. கிழக்கு இந்தியாவின் டஜன் கணக்கான மாவட்டங்கள் மலிவு விலையில் குழாய் எரிவாயுவை பெறத் தொடங்கியுள்ளன. சகோதர சகோதரிகளே, உர ஆலைக்கு அடிக்கல் நாட்டும் போது நான் கூறியிருந்தேன், இந்த தொழிற்சாலையின் காரணமாக கோரக்பூர் இந்த முழு பிராந்தியத்தின் வளர்ச்சியின் மையமாக உருவாகும் என்று. இன்று அது நிஜமாவதை பார்க்க முடிகிறது. இந்த உர தொழிற்சாலை மாநிலத்தின் பல விவசாயிகளுக்கு போதுமான யூரியாவை வழங்குவது மட்டுமல்லாமல் பூர்வாஞ்சலில் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளையும் சுய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். இப்போது இங்கு பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்பு மீண்டும் உருவாகும். பல புதிய தொழில்கள் தொடங்கும். உரத்தொழிற்சாலையுடன் தொடர்புடைய துணை தொழில்களுடன் போக்குவரத்து மற்றும் சேவை துறையும் ஊக்கம் பெறும். நண்பர்களே, கோரக்பூர் உரத்தொழிற்சாலையின் முக்கிய பங்கு யூரியா உற்பத்தியில் நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதில் இருக்கும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் ஐந்து உரத்தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கினால் கூடுதலாக 60 லட்சம் டன் யூரியா கிடைக்கும். அதாவது இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவின் பணம் இந்தியாவில் மட்டுமே செலவிடப்படும். நண்பர்களே, உரத்தில் தன்னிறைவு பெறுவது முக்கியமானது. இதனை நாம் கொரோனா நெருக்கடியின் போது உணர்ந்துள்ளோம். கொரோனா உலகளாவிய பொது முடக்கத்திற்கு வழிவகுத்தது. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வதை கட்டுப்படுத்தியது. அதனால் விநியோக சங்கிலிகள் தடைபட்டன. சர்வதேச அளவில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆனால் விவசாயிகள் மீது அர்ப்பணிப்பும் உணர்வும் கொண்ட நமது அரசு ஒன்றை உறுதி செய்தது. உலகளாவிய உரங்களின் விலையேற்றத்தின் சுமையை விவசாயிகளின் மீது சுமத்தாமல் பார்த்துக் கொண்டது. விவசாயிகளுக்கு சிறிய அளவு பிரச்சனைகள் கூட இல்லாத வகையில் நாங்கள் அதற்கு பொறுப்பேற்றோம். நீங்கள்
இதனை கேட்டு ஆச்சரியப்படுவீர்கள். சகோதர சகோதரிகளே, இதே வருடம் என்பிகே உரத்தின் விலை உலகில் உயர்ந்ததால் நாற்பத்தி 43,000 கோடி ரூபாய்க்கு மேலான மானியத்தை விவசாயிகளுக்கு உயர்த்தி வழங்க வேண்டியிருந்தது. அதனை நாங்கள் செய்தோம். யூரியாவுக்கான மானியத்தை நமது அரசு 33,000 கோடி ரூபாய் உயர்த்தியது. காரணம், நமது உரங்களின் விலையேற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான். சர்வதேச சந்தையில் யூரியா கிலோ 60 முதல் 65 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் இந்தியாவில் விவசாயிகளுக்கு யூரியாவை 10 முதல் 12 மடங்கு மலிவாக வழங்கும் முயற்சி நடந்து வருகிறது. சகோதர சகோதரிகளே, இன்று உணவு எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா ஆண்டுதோறும் 1,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறது. இந்நிலையை மாற்றும் வகையில் நாட்டிலேயே போதுமான சமையல் எண்ணெய் உற்பத்திக்கான தேசிய பணி தொடங்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் 5 முதல் 7 லட்சம் கோடி ரூபாய் வரை செலவிடுகிறது. எத்தனால் மற்றும் உயிரி எரிபொருளுக்கு முக்கியத்துவம் அளித்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க முயற்சித்து வருகிறோம். பூர்வாஞ்சல் பகுதி கரும்பு விவசாயிகளின் கோட்டையாகும். எத்தனால் கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரையை விட சிறந்த வருமான ஆதாரமாக மாறி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில்தான் உயிரி எரிபொருளை தயாரிப்பதற்காக பல தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் ஆட்சி அமைக்கும் முன்பு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 20 கோடி லிட்டர் எத்தனால் மட்டுமே எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று கிட்டத்தட்ட 100 கோடி லிட்டர் எத்தனாலை உத்தரப்பிரதேச விவசாயிகள் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்குகிறார்கள். முன்பு வளைகுடாவில் இருந்து எண்ணெய் வந்தது, இப்போது கரும்பு பயிர்களில் இருந்து எண்ணெய் வர தொடங்கியது. நான் யோகி அவர்களின் அரசாங்கத்தை பாராட்டுகிறேன். அவர் கரும்பு விவசாயிகளுக்காக கடந்த சில ஆண்டுகளில் முன்னோடியில்லாத வகையில் பணியாற்றியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்கு லாபகரமான விலை சமீபத்தில் 350 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2 அரசுகள் 10 ஆண்டுகளில் கரும்பு விவசாயிகளுக்கு கொடுத்த தொகையை யோகியின் அரசு 4.5 ஆண்டுகளில் கொடுத்துள்ளது. சகோதர சகோதரிகளே, உண்மையான வளர்ச்சி என்பது அனைவரையும் அடைய வேண்டும். சமச்சீரான வளர்ச்சி என்பது அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும். ஏழைகள் மீது அக்கறை உள்ளவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். நீண்டகாலமாக கோரக்பூர் உட்பட இந்த பெரிய பகுதி ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை மட்டுமே நம்பி இருந்தது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் சிகிச்சைக்காக பனாரஸ் அல்லது லக்னோ செல்ல வேண்டியிருந்தது.
ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பகுதியில் மூளை காய்ச்சலால் ஏற்பட்டிருந்த நிலை என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்குள்ள மருத்துவக் கல்லூரியில் இயங்கி வந்த ஆராய்ச்சி மையத்துக்கு சொந்த கட்டிடம் கூட இல்லை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்ததால் எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கு வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். இது மட்டுமன்றி ஆய்வு மையத்திற்கு சொந்த கட்டிடமும் தயாராக உள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட வந்தபோது நான் கூறினேன், மூளை காய்ச்சலை இந்த பகுதியில் இருந்து அகற்ற எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று. மூளை காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்களை நீக்குவதிலும் அதன் சிகிச்சைக்காகவும் நாங்கள் பணியாற்றினோம். இன்று அந்த உழைப்பு உங்களுக்கு தெரிகிறது. இன்று கோரக்பூர் மற்றும் பஸ்தி பிரிவின் 7 மாவட்டங்களில் மூளை காய்ச்சல் பாதிப்புகள் கிட்டத்தட்ட 90% குறைந்துள்ளன. நோய்வாய்ப்படும் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றுவதில் நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம். யோகி அவர்களின் அரசு இந்த விஷயத்தில் செய்து வரும் பணி தற்போது சர்வதேச அளவிலும் பேசப்பட்டு வருகிறது. புதிய எய்ம்ஸ் மற்றும் ஐசிஎம்ஆர் ஆராய்ச்சி மையம் மூலம் மூளை காய்ச்சலில் இருந்து விடுபடுவதற்கான பிரச்சாரம் மேலும் வலுப்பெறும். இது மற்ற தொற்று நோய்களை தடுக்கும் முயற்சிகள் உத்தரப்பிரதேசத்திற்கு பெரிதும் உதவும். சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நாடும் முன்னேற்றம் அதன் சுகாதார சேவைகள் மலிவு விலையில் மற்றும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருப்பது மிகவும் அவசியம். மற்றபடி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு மற்றபடி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்து நிலத்தை அடமானம் வைத்து பிறரிடம் கடன் வாங்கி சிகிச்சைக்காக செல்வதையும் நிறைய பார்த்திருக்கிறேன். நாட்டின் ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், சுரண்டப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், அவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், இந்த குழப்பத்தில் இருந்து மீள்வதற்கு கடுமையாக உழைத்து வருகிறேன். ஒரு காலத்தில் கருதப்பட்டது, எய்ம்ஸ் போன்ற மருத்துவ நிறுவனங்கள் பெரிய நகரங்களுக்கு மட்டுமே என்று. ஆனால் நமது அரசாங்கம் சிறந்த சிகிச்சையை உறுதி செய்கிறது. மிகப்பெரிய மருத்துவமனை நாட்டின் தொலைதூர பகுதிகள் வரை கொண்டு செல்கிறது. நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம், சுதந்திரம் பெற்றதில் இருந்து இந்த நூற்றாண்டின் ஆரம்பம் வரை நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மட்டுமே இருந்தது. அடல் அவர்கள் தனது பதவி காலத்தில் மேலும் 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அனுமதி. கடந்த 7 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 16 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எங்களுடைய குறிக்கோள் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவ கல்லூரியாவது இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பல மாவட்டங்களில் மருத்துவ கல்லூரிகளின் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. இப்போதுதான் யோகி அவர்கள் மருத்துவ கல்லூரிகளின் முன்னேற்றத்தை பற்றி விரிவாக விவரித்தார்.
சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 9 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே நேரத்தில் திறக்கும் வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளித்தீர்கள். ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதன் விளைவாக சர்வோச்ச பிராத்மிகதா காஹி நதீஜா உத்தரப்பிரதேச மாநிலம் 17 கோடி தடுப்பூசி டோஸ் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, 130 கோடிக்கும் அதிகமான நாட்டு மக்களின் ஆரோக்கியம், வசதி மற்றும் செழிப்பு நமக்கு மிக முக்கியமானது. சர்வோபரி குறிப்பாக நமது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்களின் வசதிகள் மற்றும் உடல்நலம் மிக குறைந்த கவனத்தை பெறுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் முழுமையான வீடுகள், கழிப்பறைகள் கிடைத்துள்ளன. அதை நீங்கள் மரியாதை வீடு என்று அழைக்கிறீர்கள். மின்சாரம், எரிவாயு, தண்ணீர், ஊட்டச்சத்து, தடுப்பூசி போன்றவை நமது சகோதரிகளுக்கு கிடைத்துள்ளன. அவற்றின் முடிவுகள் இப்போது தெரிகின்றன. சமீபத்திய குடும்ப நல கணக்கெடுப்பு பல சாதகமான அறிகுறைகளை சுட்டிக்காட்டுகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகரித்துள்ளது. சிறந்த சுகாதார வசதிகளும் இதில் பெரும் பங்காற்றியுள்ளன. கடந்த 5-6 ஆண்டுகளில் பெண்களின் நிலம் மற்றும் வீட்டின் உரிமை அதிகரித்துள்ளது. இந்த விஷயத்தில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. அதேபோல் வங்கி கணக்கு மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கையும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. இன்று உங்களுடன் பேசும்போது எனக்கு முந்தைய அரசாங்கங்களின் சந்தேகத்திற்குரிய அணுகுமுறையும் மக்கள் மீதான அக்கறை இன்மையும் நினைவுக்கு வருகிறது. இதை நான் வேண்டுமென்றே குறிப்பிட விரும்புகிறேன். எல்லோருக்கும் தெரியும், கோரக்கோயில் உரத்தொழில் சாலை இப்பகுதி முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கும் இங்கு வேலை வாய்ப்பிற்கும் எவ்வளவு முக்கியம் என்று. ஆனால் முந்தைய அரசுகள் இதை தொடங்குவதில் அக்கறை காட்டவில்லை. எல்லோருக்கும் தெரியும், கோரக்பூரில் எய்ம்ஸ்கான கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருகிறது என்று. ஆனால் 2017 ஆட்சியில் இருந்தவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிலம் வழங்குவதில் எல்லா விதமான சாகுபோக்குகளையும் கோரினர். எனக்கு நினைவிருக்கிறது, கோரக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு முந்தைய அரசாங்கம் மிகவும் தயக்கத்துடன், அதுவும் கட்டாயத்தின் காரணமாக நிலம் ஒதுக்கியது என்ற விஷயம். கோரக்பூர் எய்ம்ஸ் கே லியே ஜமீன் ஆவண்டித் கி கயி தி. நண்பர்களே, இன்றைய நிகழ்வு கேள்வி கேட்கும் நேரத்தில் மிகவும் விரும்புபவர்களுக்கு தகுந்த பதிலளி. டைமிங் பர் சவால் உடானே கா பஹுத் ஷௌக் ஹை. இத்தகைய திட்டங்கள் நிறைவேறும் போது பல வருட கடின உழைப்பு அதில் ஈடுபட்டுள்ளது. அத்தகையவர்கள் ஒருபோதும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கொரோனா நெருக்கடியின் போது கூட இரட்டை இன்ஜின் அரசாங்கம் வளர்ச்சியில் ஈடுபட்டு வேலையை நிறுத்தவில்லை என்பதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, லோகியா அவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் பெரிய ஆளுமைகளின் ஒழுக்கத்தை இந்த காலத்திற்கு முன்பே அவர்கள் கைவிட்டனர். இன்று முழு உத்தரப்பிரதேசம் முழுமைக்கும் நன்றாகவே தெரியும். சிவப்பு தொப்பி அணிந்தவர்கள் தங்கள் கார்களில் சிவப்பு நிற ஒளியை பற்றி கவலைப்படுகிறார்கள்.
உங்கள் கஷ்டத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிவப்பு தொப்பி மக்கள் மோசடிகளுக்கு அதிகாரம் வேண்டும். சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கும் மாஃபியாவுக்கும் இலவச கட்டுப்பாட்டை கொடுக்க வேண்டும். அவைத் கப்ஜோ கே லியே மாஃபியாவும் கோ குலி சூட் தேனே கே லியே லால் சிவப்பு தொப்பி அணிந்தவர்கள் அரசாங்கத்தை அமைக்க விரும்புகிறார்கள். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் சிறையில் இருந்த அவர்களை விடுவிக்கவும் சிவப்பு தொப்பிகளை அணிபவர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை, அதாவது எச்சரிக்கை மணிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யானி கத்ரே கி கண்டி ஹே. நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தின் கரும்பு விவசாயிகளால் பறக்க முடியாது. யோகி அவர்களுக்கு முன் இருந்த முந்தைய அரசாங்கத்தை அவர்கள் தங்கள் நிலுவைத் தொகையை பெறுவதில் சிரமப்பட்டனர். அந்த தொகையை தவணை முறையில் செலுத்துவதற்கு பல மாதங்கள் பிடித்தன. உத்தரப்பிரதேசத்தில் சர்க்கரை ஆலைகள் தொடர்பான பல்வேறு வகையான நாடகங்கள் மற்றும் மோசடிகள் செய்யப்பட்டன. பூர்வாஞ்சல் மற்றும் உத்தரப்பிரதேச மக்களுக்கு இது நன்றாக தெரியும். நண்பர்களே, எங்கள் இரட்டை இயந்திர அரசாங்கம் உங்களுக்கு சேவை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் உறுதி பூண்டுள்ளது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரம்பரையாக பெற்றிருக்கும் கஷ்டங்களை உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. இதை மாற்ற விரும்புகிறோம். முந்தைய அரசுகளின் நாட்களையும் நாடு பார்த்திருக்கிறது. உணவு தானியங்கள் ஏராளமாக இருந்தும் ஏழைகளுக்கு கிடைக்காத நிலையை நமது அரசாங்கம் ஏழைகளுக்காக அரசு இடங்குகளை திறந்துள்ளது. யோகி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் உணவு தானியங்களை வழங்குவது மும்முரமாக இருக்கிறார். இதன் பயனை உத்தரப்பிரதேசத்தின் சுமார் 15 கோடி மக்கள் பெறுகிறார்கள். யூபி கே லக்பக் 15 கரோட் லோகோ கோ ஹோ ரஹா ஹை. ஹாலி மே சமீபத்தில் பிரதமர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஹோலி பண்டிகை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. படா தியா கயா ஹை. நண்பர்களே, முன்னதாக மின் விநியோக விஷயத்தில் உத்தரப்பிரதேசத்தின் சில மாவட்டங்கள் விஐபி மாவட்டங்களாக இருந்தன. யோகி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் விஐபி மாவட்டமாக மாற்றி மின்சாரம் வழங்கியுள்ளார். இன்று யோகி அவர்களின் அரசாங்கத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சமமான மற்றும் போதுமான மின்சாரம் கிடைக்கிறது. முந்தைய அரசுகள் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளித்து உத்தரப்பிரதேசத்திற்கு அவப்பெயரை இன்று மாஃபியாக்கள் சிறையில் உள்ளன. முதலீட்டாளர்கள் வெளிப்படையாக உத்தரப்பிரதேசத்தில் முதலீடு செய்கின்றனர். அது இரட்டை இயந்திரத்தின் இரட்டை வளர்ச்சி. யஹி டபுள் இன்ஜின் கா டபுள் விகாஸ் ஹை. இஸ்லிஏ இரட்டை இயந்திர அரசு மீது உத்தரப்பிரதேசத்திற்கு நம்பிக்கை உள்ளது. தொடர்ந்து உங்கள் ஆசிகளை பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் உரக்க கூறுங்கள், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், மாதா கி, பாரத் மாதா கி ஜெய்.